வணக்கம், நான் திருமதி சங்கரேஸ்வரி ஆறுமுகம். ஒரு பாடலுக்கு ரொம்ப முக்கியமானது எது? மொழியா, இசையா, பாடல் வரிகளா, இசையா? இதுதான் நம்ம இப்போ சமீபமாக பெரும் விவாதத்துக்கு எடுத்து பேசிக்கிட்டு இருக்க ஒரு விஷயம். இதுக்கு விடை தேடலாம் அப்படின்னு யோசித்தோம்னா, ஒரு இயக்குனர் வந்து ஒரு படத்தை இயக்குறாரு. அந்த இயக்கத்தின் பேரில் ஒரு சூழ்நிலையில் ஒரு பாடல் இருந்தால் இதை மக்களுக்கு இன்னும் நல்லா வெளிப்படுத்திடலாமே, இந்த சூழ்நிலையை இன்னும் நல்லா வெளியில் கொண்டு வந்து சேர்த்துடலாமேன்னு யோசிக்கிறாரு. உடனே என்ன செய்கிறாரு, அந்த பாடலுக்கு வேண்டிய ஒரு பாடலாசிரியர் அணுகிறாரு, ஒரு இசைக்கலைஞரை அணுகிறாரு. ஒரு பாடல் உருவாகுது. அந்த பாடல் உருவானதுக்கு அப்புறம் அந்த பாடல் வரிகளை ஒருத்தவங்க பாடுறாங்க, பாடகர் உள்ளே வராங்க, அப்புறம் அதை ஒருத்தவங்க நடிக்கிறாங்க, நடிகர்கள் உள்ளே வராங்க, அப்புறம் அதை ஒளிப்பதிவு செய்கிறாங்க, அதை இன்னும் சரி பண்ணுறாங்க, எடிட்டிங்லாம் பண்ணுறாங்க. அப்போது ஒரு பாடல் வந்து பெருசாக பேசப்படுறதுக்கு, மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு வந்து மொழி இசை தாண்டியும் கூட நிறைய விஷயங்கள் காரணமாக இருக்குது. ஆனால் நம்ம பாடல் அப்படின்னு எடுத்துட்டோம்னா இந்த மொழியையும் இசையும் தான் ரொம்ப முக்கியமாக பேசுகிறோம். மொழியா இசையா அப்படிங்கிறது கொஞ்சம் ஓரமாக இருக்கட்டும். ஒரு கலைஞன் இருக்கிறான் அப்படின்னா அந்த கலைஞனுக்குரிய பெரிய ஆசை என்னவாக இருக்கும்னா, தான் எந்த கலைத்துறையை சார்ந்திருக்கோமோ அதை மற்றவங்க பெருசாக மதிக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கும். அந்த ஆசை இந்த காலத்தில் பேராசையாக கூட இருக்கலாம், ஆனால் அந்த ஆசையோ பேராசையோ வலிமை மிக்கது. ஏன் அப்படின்னா, அந்த ஆசை காரணமாக தான் ஒரு கலை வளரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அந்த வகையில் சமீபத்தில் கவிஞர் வைரமுத்து அவர்கள் பேசின அந்த பேச்சு, மொழிக்கு இசையும் இசைக்கு மொழியும் பரஸ்பரம் மரியாதை தர வேண்டும் அப்படிங்கிற அவரோட பேச்சு வரவேற்கத்தக்கது. கவிஞர் வைரமுத்து அவர்களுக்கு மரியாதையும் வணக்கமும். நன்றி.